என் பெயர் ராஜசேகரன். நான் வந்து இந்த பாடு வானொலியில் வந்து கடந்த ஒரு வருடங்களாக களப்பணியாளராக நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணிபுரிந்து வரேன். இந்த களப்பணியில் வந்து நிகழ்ச்சி தயாரிப்பதில் வந்து பல கிராமங்களுக்கு சென்று வரும்பொழுது நமது பாடு வானொலியின் அறிமுகம் ஒரு முக்கிய இதாக இருந்தது. அந்த வானொலி நிலையமே நம்ம கிராமத்துக்கு வந்தது மாதிரி மக்கள் உணர்ந்தாங்க. அப்படி வரும்பொழுது என்னென்ன நிகழ்ச்சிகள் தயாரிக்கிறோம்னு கேட்ட பொழுது மக்கள் வந்து மக்களே பங்கெடுத்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிங்கிறதுனால பெரும்பாலான மக்கள் ஆரம்பத்தில் தயக்கம் காட்டினாலும் காலப்போக்கில் இந்த நிகழ்ச்சியில் வந்து அதிகம் பேர் வந்து பங்கெடுத்து தங்களுடைய ஊர் தன்னுடைய தனித்திறமை இந்த போன்ற நிகழ்ச்சிகளையெல்லாம் வானொலி நிலையத்தில் தன்னுடைய குரல் கேட்கும் என்ற ஆளுடன் பல பேர் பேட்டியளித்தது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஆக நான் உணர்கிறேன். இன்னொன்று அடுத்து பார்த்திங்கன்னா, மற்றபடி இந்த திருமங்கலத்தை சுற்றியுள்ள அரசு அலுவலகங்கள் மற்ற அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது இப்படி ஒரு வானொலி நிலையம் வந்தது அரசு நலத்திட்டங்களை தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதுன்னு சொன்னால் மிகையாகாது. அப்படி உணர்ந்தவங்களில் அரசு அதிகாரிகளில் நமது உதவி வேளாண் இயக்குனர் திரு மனோகரன் அவர்கள் வந்து விவசாய நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்புவதற்கு பெரும் உதவியாக இருந்தார். அதோடு வந்து அரசு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவ மாணவிகளை அனுப்பி இங்கே எங்களது வானொலி நிலையத்திலேயே நிகழ்ச்சி தயாரிப்பு நாடகம் மற்றும் பாட்டுகள் வந்து மாணவ மாணவிகள் பங்கெடுத்து கொண்டது எனது முயற்சியில் ஒரு வந்து ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அடுத்ததாக நிகழ்ச்சி தயாரிப்பில் வந்து கிராமங்களில் வந்து மக்களை சந்திக்கும் போது அவர்களை தயார்படுத்தும் முயற்சி தான் ஒரு கஷ்டமாக இருந்ததை தவிர மற்றவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் அதிகமாக தங்களை பற்றியும் தங்கள் கிராமத்தை பற்றியும் சொன்னாங்க. அடுத்ததாக கிராமங்களில் வந்து தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் அதாவது நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து வெளிவர முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க. தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வராத சூழ்நிலை இருந்தது. ஆனால் எங்களுக்கு பாடு வானொலி மூலமாக கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய ஏரியாவுக்கு என்னுடைய ஏரியாவுக்குள்ள உட்பட்ட ஒரு 10 பேருக்காவது அந்த வானொலி நாட்டு வானொலி நிலையம் மூலமாக நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்கள் நாட்டுப்புற கலைஞர்களுடைய பாட்டுக்களை ஒளிபரப்பக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்ததாக வந்து எங்கள் வட்டார பகுதியில் உள்ள பள்ளி குழந்தைகள் நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி ரேடியோ நிலையம் வந்து உங்கள் ஊருக்கு அருகாமையிலே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஆசிரியரும் சரி மாணவர்களும் சரி அதிக அளவில் பங்கெடுத்து அதிக கலை நிகழ்ச்சிகள் கொடுத்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய கல்வி நிலையங்களில் வந்து இந்த மாதிரியான வானொலி அமையப்பட்டிருக்கும் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது பெண்கள் முன்னேற்றம் பொதுவாக வந்து எல்லா கிராமங்கள்லையுமே எங்களுக்கு வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க. அதோட கிராமங்களில் மகளிர் குழுக்கள் இல்லாமல் சில பிரச்சனைகளை பேசுவதற்கு அது குறிப்பாக பள்ளக்காப்பட்டிங்கிற வில்லேஜில் வந்து தங்களுடைய பகுதியில் பெண்கள் வந்து கல்வி கற்க வேண்டும் 18 வயது வரைக்கும் திருமணமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோடு எடுத்து அந்த கிராமத்தினுடைய பெண்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஒரு அந்த பகுதி மக்கள் வந்து முழு முயற்சியோடு ஈடுபட்டிருக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஒரு வருட காலத்தில் எங்கள் வானொலி நிலையமாக நாங்கள் சாதித்துள்ளோம் என்பதை கூறி பெருமைப்படுகிறேன்.